லைபீரியாவில் எபோலா நோய் பரவுவது குறைந்துள்ள நிலையில் அங்கு அமைக்கப்பட்டிருந்த அமெரிக்க எபோலா மையங்கள் மூடப்படுகின்றன. ஆப்பிரிக்க நாடுகளில் கடந்த ஆண்டு எபோலா நோய் கடுமையாக தாக்கியது. இதனால் லைபீரியா, கினியா, சியாரா லியோன் உள்ளிட்ட நாடுகளில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் உயிரிழந்தனர். இதையடுத்து எபோலா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க உலகின் பல்வேறு நாடுகளும் ஆப்பிரிக்க நாடுகளில் தற்காலிக மருத்துவமனைகள் மற்றும் முகாம்களை அமைத்தன. இவற்றின் மூலம் எபோலா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தல், நோய் தாக்கத்தின் காரணமாக இறந்தவர்களின் உடல்களை கையாளுதல், நோய் பரவுதலை கட்டுப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் காரணமாக எபோலா நோய் தாக்கம் படிப்படியாக குறைந்து தற்போது புதிய நோயாளிகள் உருவாவது பெரும்பாலும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 48 நாட்களில் புதிதாக யாரும் எபோலாவில் உயிரிழக்கவில்லை என்ற நிலை எட்டப்பட்டுள்ளது. இதையடுத்து லைபீரிய நாடு எபோலா இல்லாத நாடாக விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. இதனால் இங்கு அமெரிக்கா அமைத்துள்ள எபோலா முகாம்களை காலி செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. லைபீரிய அரசு தலைவர்களோடு இணைந்து பேசி பல்வேறு முடிவுகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். எபோலா நோய் தாக்கம் குறைக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் எதிர்காலத்துக்கு தேவையான உறுதியான மருத்துவ நடவடிக்கைகளை எடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். எபோலா உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என்றாலும் ஏப்ரல் மாதம் மட்டும் கினியா, லைபீரியா, சியாரா லியோன் நாடுகளில் 28 புதிய நோயாளிகள் கண்டறியப்பட்டுள்ளனர். மேலும் பல்வேறு ஆப்பிரிக்க நாடுகளில் 9 நோயாளிகள் கண்டறியப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் நடவடிக்கைகளை உள்நாட்டு மருத்துவமனைகளே மேற்கொள்ளும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எல் துரைராஜ், உலகச் செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.